பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தில் வலுவான போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தூத்துக்குடியில் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் கலந்து கொண்டு கொரோனா தொற்று காலத்தில் காங்கிரஸ் கட்சியின செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்திற்கு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நிதி உதவியை மயூரா ஜெயக்குமார் வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் கோபால், மகளிரணி தனலட்சுமி, முருகேசன், சேகர், நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, வரலாறு காணாத விதமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அடித்தள மக்களின் தேவையான ஒன்று பெட்ரோல். அந்த பெட்ரோல் டீசல் விலை தொற்று காலத்தில் உயர்த்தி வருவது நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி செய்கிற துரோகம் என குற்றம் சாட்டினார். மேலும் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சைக்கிள் பேரணி, பாத யாத்திரை உள்ளிட்ட வலுவான போராட்டங்கள் நடத்தப்படும் என மயூரா ஜெயக்குமார் பெட்ரோல் டீசல் விலையின் உயர்வு என்பது நம்ம எல்லாம் அச்சுறுத்த விதமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 100 ரூபாய் தாண்டுகின்ற அளவுக்கு பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. அடித்தள மக்களினுடைய அன்றாட தேவை பெட்ரோல், அதை மனதில் கொள்ளாமல் மோடியினுடைய அரசு இப்படி வெகுவாக அது இப்படி பெருந்தொற்று காலத்தில் உயர்த்தி கொண்டு வருவது மனித சமுதாயத்திற்கு நம் நாட்டுக்கு இழைக்கின்ற துரோகமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பலகட்ட போராட்டங்களை நடத்த திட்டமிடுகின்றோம். அதன் ஒரு பகுதியாக மக்கள் மத்தியில் மோடியினுடைய அரசினுடைய இந்த செய்கையை எடுத்து செல்லும் விதமாக சைக்கிள் பேரணி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்த திட்டமிடுகின்றோம். அதேபோல கலால் வரியை குறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாத யாத்திரை நடத்த நாங்கள் முடிவெடுத்துகின்றோம். இப்படி பலகட்ட போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக எடுத்து செல்ல முடிவெடுத்திருக்கின்றது. மோடியினுடைய அரசு இன்னமும் அவர்களுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அவர்கள் விலக்கிக் கொள்ளாவிட்டால் பெரும் போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக காங்கிரஸ் எடுத்துச் செல்லும் ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.